நீங்கள் பார்த்துட்டு ஐடியா தமிழ் நிகழ்ச்சி பார்க்கணும்னா வீடியோக்குள்ளே பார்த்தோம்னாலே நான் ஒன்று சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கணும்பா. அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டு என்ன டவுட்டு கிளம்பணும்பா நான் சொல்கிறேன். இப்போ என்னென்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் குக்கர், அதாவது கரண்ட் அடுப்பு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு கிட் வாங்கியிருக்கோம்போ, அந்த கிட்டோட போர்டையும் அதோட டீட்டெயிலையும் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு அது எப்படி ஒர்க்காவது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாத்தையும் இது ஒரே வீடியோவில் முடிச்சிடறோம் நண்பா. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட அதே மாதிரி கரண்ட் அடுப்பு ஏதாவது வீணாக போய் இருந்து காயில் நல்லா இருந்து காயில் மட்டும் காயிலும் ஃபேனும் ஒர்க் ஆகினாலே போதும் நண்பா. நமக்கு போர்டும் இல்லை கீபோர்டும் கொடுத்துருவாங்க, நம்ம அதை வாங்கி அப்படியே ஈஸியாக செட் பண்ணிக்கலாம், ரொம்பவுமே ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் நண்பா, ஈஸியாக இருக்கும். யாரும் அது தூக்கி வீசிடாதீங்க, ஆனால் காயில் கிடைக்காது, ஃபேன் கூட வாங்கிடலாம், நம்ம காயில் வாங்க முடியாது, அதனால் அது கரண்ட் அடுப்பு யாரும் வீசிடாதீங்க, நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறத நம்ம வச்சாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறது உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பா, நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். இதுதான் நண்பா அந்த கரண்ட் அடுப்பு இது அந்த கிட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் கிட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அந்த சர்க்கியூட் போர்டும் கீபோர்டும் கொடுத்துருவாங்க, நம்ம இந்த காயிலும் ஏசி கார்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இதில் கொடுத்துருப்பாங்க. இல்லை எங்கே கனெக்ஷன் கொடுக்குறது என்னென்ன டீட்டெயில் எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஈஸியாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், ஈஸியாக கொடுத்துருக்கலாம். இந்த பாக்ஸில் எங்கள் ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லைன்னா இதுக்காக பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, யூகா மேக் ஆன் அப்பாயிண்டட் ஃபார் த டைம் ஆஃப் ஓப்பன் க்ளோஸ், அதாவது நம்ம டைமர் வச்சுக்கலாம், டைமர் இருக்கிறதுல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வித் வோல்டேஜ் ரேஞ்ச், அதாவது எவ்வளோ கரண்ட் வருதுன்னு நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி இன்ஸ்டால், இது நம்ம ஈஸியாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்பா. இதோட கம்பெனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கல, கம்பெனி நம்ம எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியல, கொடுக்கல. சரி வாங்க, இதில் உள்ள என்ன இருக்கு பார்ப்போம். நம்ம வாங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு வாட்ச் அவைலபிள் இருக்கேன் நண்பா, பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸு, அடுத்து 2200 வாட்ஸு. நம்ம வாங்கியிருக்கிறது 2200 வாட்ஸு. வாங்க உள்ள ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீபோர்டு கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்ம கீபோர்டு. ஏன்னா இவ்வளோண்டா இருக்குது கீபோர்டுங்கும்பா, அந்த கரண்ட் அப்படிலாம் பெருசாக இருக்கும்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஆப்ஷனும் அப்படியே இதிலே வந்துடும். பார்த்தீங்கன்னா அப்பும் கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம டெம்பரேச்சர் கூட்டுறது குறைக்கிறதுக்கு இந்த இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபங்க்ஷன் இருக்குது, 6 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு அண்ட் டைமர்னு போட்டிருக்காங்க, டைம் செட் பண்ணுறேன் நினைக்கிறேன். அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது கீபோர்டு நல்லா காம்பாக்டாக சின்னதாக குட்டியாக இருக்குது, குயிட்டாக இருக்குங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு ஓட்டுறதுக்கு நமக்கு ஒரு டபுள் சைட் டப் கொடுத்துட்றாங்க, இது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம போர்டு, நான் அந்த போர்டு வாங்கிட்டு வந்தேன்னா நான் இப்போ கவர் பண்ணி தான் வரும் எல்லாமே, நான் அதை வாங்கிட்டு வந்தோடனே செக் பண்ணி பார்த்தா நல்லா அந்த மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்கணும்பா, நல்லா இருக்குது. இந்த போர்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இந்த கரண்ட் அடுப்பு எப்படி இருக்குமோ அச்சஸில் அதே போர்டு தான் நண்பா. இதோட மாடல் நம்பர் கூட எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா, LK22 பாரு, 22A அதோட வெர்ஷன் போட்டு இந்த கொடுத்துருக்காங்க, இதான் அதோட மாடல் நம்பரு. இதை அப்படியே கூகுளில் தட்டினீங்கன்னா இதோட டீட்டெயிலே எல்லாமே வந்துடும். இதில் கனெக்ஷன் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இது ஓரமாச்சிடலாம் இந்த பாக்ஸை. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேட்டில் கொடுத்துருக்காங்க, சொல்ல மாதிரிப்பாங்க. இதை வச்சும் நீங்கள் கனெக்ஷன் டீட்டெயில் கொடுத்துக்கலாம், சப்போஸ் உங்களுக்கு தெரியலாம் இதை வச்சு கூட நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம், எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்க்க வேண்டிய நீங்கள் போடலாம். இப்போ அது நம்ம அந்த கேட்லாக் இல்லாமல் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காயில் கனெக்ட் பண்ணுறது, அதாவது ஹீட்டிங் நம்ம காயில் கனெக்ட் பண்ணுறது இடம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்ம 230 வோல்ட் இன்வெட் கொடுக்குறது, ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க, இதில் கொடுத்துருப்பாங்க, இது ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம ஃபேன் கனெக்ட் பண்ணுறது ஃபேனு, இதில் வந்து நம்ம அந்த 12 வோல்ட் 18 வோல்ட் ஃபேனு இதில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய சாக்கெட் பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கீபோர்டு கனெக்ட் பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க கீபோர்டு தான் கனெக்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்க கீபோர்டு கனெக்ட் பண்ணாதீங்க, அவங்க கொடுத்துருக்க கீபோர்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தாலே 3 மணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த சென்சார் இருக்கும் பாருங்க, ஹீட்டிங் சென்சார்னு சொல்லுவாங்க, ஜீனா டைட் மாதிரி இருக்கும், அந்த சென்சார் கனெக்ட் பண்ணுறது, அதாவது அந்த காயிலுக்கு மேலே ஒன்று இருக்கும் அதை இதில் கனெக்ட் பண்ணுறது, இதுதான் நம்ம கனெக்ஷன் டீட்டெயிலு. ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும். நானும் ஒருத்தவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க கரண்ட் ப்ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ஃபுல்மே டிட்டு அது ரிப்பேர் பண்ண முடியாது, அதனால் நம்ம இந்த போர்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த போர்டு ரேட்டு கம்மி தான், குவாலிட்டியாக இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க, நீங்கள் அங்கே வாங்கும்போது கூட செக் பண்ணி கூட வாங்கிக்கோங்க, சரியா. இப்போ வந்து நான் அந்த கரண்ட் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், எந்த கரண்ட் ஃபிக்ஸ் பண்ண வரங்க உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பா, இருங்க நான் அந்த கரண்ட் அடுப்பு காமிக்கிறேன். இந்த போர்டெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுவோம். நான் ஃபிக்ஸ் பண்ண போகிற கரண்ட் அடுப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீக்காலோட கரண்ட் அடுப்பு, இது வந்து ஃபுல்மே டெட்டு, நான் போர்டெல்லாம் கைட்டி அரைச்சிட்டேன் பாருங்கள், காயில் ஏசி கார்டு ஃபேன் இது மூணு தான் இருக்குது, வேறு எதுவுமே நான் வச்சுல பாருங்கள், இது மட்டும்தான் இருக்குது. இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நண்பா, என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சேப் டேப் வச்சு உங்களுக்கு ஒட்டாதீங்க, நீங்கள் ஒட்டி கொடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டக்குனு என் பாத்திரம் எடுக்கும்போது டக்குன்னு தட்டி விட்டாங்கன்னா இந்த கீபோர்டு வந்து கைண்ட் வந்துடும், அதனால் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா
இதில் அழகாக இதில் மார்க் பண்ணி இதில் அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கீபோர்டை வச்சு குளுக்கன்னு இல்லை அப்படி க்ளூ ஸ்டிக்கை வச்சு ஊக்கி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபிவிக்கு வைக்க நான் அரைட்டு போட்டு நல்லா ஒட்டிடுவேன். அரைட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். குளுக்கன் போட்டாலும் ரொம்ப பெஸ்ட்டு தான் நண்பா. அது ரெண்டையும் போட்டு இங்கே ஒட்டிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நண்பா. நானும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் பாருங்கள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கனெக்ஷன் டீட்டெயில் சொல்லிடுறேன். நமக்கு இது வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா போர்டு நமக்கு இதில் கரெக்டாகவே அமையுது நண்பா. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ஒழுங்கு உக்காராது, சில இதில் போர்டு உக்காராது. எனக்கு இதில் கரெக்டாகவே அமையுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேன் வயரை கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபேன் ஒயரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஒயர் கனெக்ட் பண்ணிப்போம். கீபோர்டு ஒயரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி கார்டு, அதே நியூட்ரல் பேஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம்ப்பா. காயில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க இன்னு அவுட்டுன்னு. அதிலே இன்னு அவுட்டுன்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. எல் இன் எல் அவுட்டுன்னு இருங்க, ஜூமில் காமிக்கேன், தெரியுதான்னு தெரில பார்த்தீங்களா. எல் இன் எல் அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரியே இந்த காயிலையும் எல் இன் எல் அவுட்டுன்னு இருக்குது. அதேமாரி பார்த்து அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னல அந்த சென்சார், இதுதான் வந்து சென்சார், இது ஹீட்டிங் சென்சார், அதை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் போர்டு தான் நண்பா. நம்ம எந்த ஒரு கரண்ட் எடுப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஒன்றுனா இது வேலை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுத்திங்கன்னா ஒயர் கையோட வந்துடும். நம்ம அந்த பாக்ஸில் அந்த போர்டை வச்சுருவோம். ஏன்னா நம்ம இப்போ வந்து அந்த கீபோர்டு உட்காரத்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிக்கலாம். அந்த கரண்ட் அடுப்பில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த கீபோர்டு உட்கார மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கீபோர்டில் இந்த விதம் ஃப்ரெண்டு பண்ணல. இதில் வந்து இந்த கீபோர்டு உட்கார மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கரண்ட் அடுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பா. பாருங்கள் நம்ம இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். யார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே தெரிகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் க்ளூ வச்சு க்ளூகனை வச்சு நல்ல ஸ்ட்ராங்காக ஓட்டிடணும்பா. எந்த ஒரு ஷேக்குமே இல்லை, கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள் நல்லா அமுக்க முடியுது நண்பா, எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. எந்த ஒரு லூஸ் கண்டிட்டும் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த போர்டெலாம் அசம்பிள் பண்ண வேண்டியதான். நமக்கு இதில் வேலை இது மட்டும்தான், கீபோர்டு ஃபிக்ஸ் பண்ண மட்டும்தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது வந்து போர்டை வந்து நம்ம அந்த பாடியோட செட் பண்ணணும். இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டை கொண்டு வந்து நம்ம அந்த பாடியோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஆன் பண்ண வேண்டியதான் நண்பா. இப்போ வந்து நான் ஸ்பீடு வச்சு உங்களுக்கு இந்த வயரிங் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி முடிச்சேன். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னு அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்களே, இந்த காயில் எப்படி அந்த இன் அவுட்டு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒயிண்டிங் உள்ளால போது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்புட்டு நமக்கு அந்த காயிலேருந்து அவுட்புட் ஆகி இங்கே வெளியே வருது பாருங்க, இது அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதில் நண்பா இன்புட் அவுட்புட்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்னா மாற்றி கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஹீட் ஆகும். இப்போ வாங்க நம்ம போர்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எல்லா கனெக்ஷன் கொடுத்தாச்சு நண்பா. வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், சீரிஸில் போட்டு நான் செக் பண்ணேன். எப்பவுமே நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் அதாவது செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ரெடி பண்ணிங்கன்னா அது கரண்ட்டை போடாமல் ஃபஸ்ட்டு நம்ம சீரிஸில் போட்டு செக் பண்ணிக்கணும். சீரிஸில் போட்டு செக் பண்ணும்போது அது கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக ஒர்க் ஆனதுன்னா ஓகே. அப்புறம் ஏதாவது நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஏதாவதுனா நமக்கு கரண்ட் ஷாக் அடிக்காது சீரிஸ் லைனில், அது பல்ப்பு பீஸ் போயிடும். அதனால தான் நம்ம சீரிஸ் லைனில் போட்டு செக் பண்ணும்போது சீரிஸ் லைனில் போட்டு நான் அப்போ ஆன் பண்ணுறேன். நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகுதுன்பா பாருங்க, ஆன் பண்ணிட்டேன். ஆஃப் காமிக்குது, இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டேன். 2000 வந்துட்டு இஜிரோ காமிக்குது, ஏன்னா இங்கே பாத்திரம் இல்லை அதனால நமக்கு இஜிரோ காமிக்குது. நான் ஒரு டம்ளர் வைக்கிறேன்,
ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும். இந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம் போல இருக்கு, அதனால ஈஸியாக காமிச்சிக்கிட்டே இருக்கு. நமக்கு கரெக்டாக இப்போ ஒர்க் ஆகுதுன்னா இப்போ வந்து நம்ம ஏசியில் போட்டு செக் பண்ணலாம். நண்பா இப்போ நான் ஏசியில் போட்டு செக் பண்ணிட்டேன், சூடாக நண்பா. நமக்கு சீல்ஸில் போட்டவங்களா அதை எடுத்துக்கல, இப்போ ஏசியில் போட்டால் ஒர்க் ஆகுதுபா. இப்போ இந்த போர்டு நல்லாவே ஒர்க் ஆகுது, இந்த போர்டு வாங்கி நல்லா யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்குது போர்டு, நல்லா இருக்குது போர்டு. இது ஒரு காசு கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் நண்பா. இது இது ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இது இந்த போர்டு வந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான் நண்பா வரும் இந்த வருஷத்தில். நான் சொல்கிறேன், மேபி நீங்கள் ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட கழிச்சு பார்க்கலாம், அப்போ ரேட்டு கூட கொஞ்சம் கூட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. இது இதோட போர்டோட ரேட்டு நல்லாவே இருக்குது. நம்ம வாங்கினது 2600 வாட்ஸ். அதுமாரி டிஸ்பிளேல 2600 போட்டு டிகிரி காமிச்சிது. அதுதான் இப்போ 1800னா 1800 தான் காமிக்கும், 2000னா இங்கே 2600 காமிக்கும். அது மாதிரி தான் வாட்ஸை பொறுத்து தான் இங்கே இது டிகிரி காமிக்கிறதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டு சூப்பராக இருக்காது. நம்ம ஸ்க்ரூ போட்டு டெலிவரி கொடுத்துடலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. இதேமாரி நம்ம நிறைய வீடியோ போடுறப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்துட்டு எல்லா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு டவுட்டை தீர்த்துக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான சந்திப்போம். பை நண்பா.